வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ரஜாக் பாய் அவர்கள் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களுக்கும், குறிப்பாக இன்றைய கதாநாயகர்களாக இந்த நிகழ்வுடைய கதாநாயகர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும், அவர்களை தயார்படுத்துகின்ற அந்த பணியில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறுபான்மையினர் சிறுபான்மையர் என்று அழைக்கக்கூடிய உங்களை உள்ளபடியே பார்த்தால் இந்த நாட்டை காத்து அதற்காக இன்னுயிரை ஈர்த்தது கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற நீங்கள்தான் அதிகம் என்கின்ற அந்த வகையில், நீங்கள்தான் எங்களுடைய பெரும்பான்மையானவர் என்பதை நான் பெருமையோடு நெஞ்சு நிமிர்ந்து இங்கு நின்று நான் சொல்ல முடியும். இந்த பள்ளி வளாகத்திற்குள் உள்ளே நான் நுழைந்த பொழுது இந்த மாணவ செல்வங்களுடைய அந்த படைப்பாற்றை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக நான் பார்த்து அந்த மாணவர்களுடன் நான் உரையாடி விட்டு வந்தேன். சின்ன சின்ன குழந்தைகள் ரொம்ப அழகாக அதை அவங்களுடைய டாபிக் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லுவதாக இருந்தாலும், சில குழந்தைகள் அதை விரிவுபடுத்தி அதை பற்றி என்னிடம் விளக்கி சொல்லுகின்ற அந்த விதத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த கல்வி வளாகத்தில் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நான் அதை பார்க்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், நான் சுற்றி பார்த்துவிட்டு வந்தபொழுது என்னுடைய மனதில் தோன்றிய அந்த எண்ணம் என்பது, ஒவ்வொரு குழந்தைகளும் ஏதாவது ஒரு டாப்பிக்கை வச்சு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டே இருந்தாங்க. அது ஏன் தெரியல, பல்லாங்குழி ஆடும்போது ஒரு பெண் குழந்தையை நிற்க வச்சிருக்கிறீங்க, கிச்சன் செட்டை காமிக்கும் போதும் ஒரு பெண் குழந்தை நிற்க வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த காலம்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு ஆம்பளைங்களும் சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு காலம் வந்துருச்சு. பல்லாங்குழி என்பது கீழடி ஆராய்ச்சியில் பார்க்கும்போது 2600 ஆண்டுகளுக்கு முன்பே விளையாடப்பட்ட தாயமாக இருந்தாலும், பல்லாங்குழின்னா அன்னைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் விளையாண்டுருக்குறாங்க. அதெல்லாம் நிற்க வைக்கிற குழந்தைங்க கொஞ்சம் மாற்றி நிற்க வைங்க. கிச்சன் செட்டுக்கு பையனையும் பல்லாங்குழிக்கு பையனையும் நிற்க வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு அனைவரும் சமம், அனைவரும் சமம் என்று இன்னைக்கு திராவிட மாடல் என்று பேசுமே, அந்த திராவிட மாடலை பேசக்கூடிய தகுதியான இடம் எந்த இடம் என்று சொன்னால் அது இந்த இடம் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குங்கள், அதுவும் குழந்தைங்களுக்கு இந்த வயசுலேருந்தே அதனுடைய அந்த விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். உண்மைதான், அறிவியல் கண்டுபிடிப்பின் மூலமாக ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, அதுவும் கல்வியை கொண்டு செல்கின்ற கண்டுபிடிப்பு என்று சொன்னால் அது நம் கணினியை சொல்லலாம். கணினி மூலமாக இன்றைக்கு எப்படி நாம் கல்வியை நாம் கொண்டு செல்கிறோம் நம்முடைய மாணவ செல்வம் என்பது இன்றைக்கு உலகம் அறிந்தது. அதே போன்று இன்னொரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று சொன்னால் தொலைக்காட்சி. கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்கும், சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பறையாக இருந்தது எது என்று சொன்னால் தொலைக்காட்சி. எந்த ரூமில் இருக்கோ அதுதான் நம்ம வகுப்பறை. அதில் அனைத்தையும் இன்றைக்கு நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டதை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும், அறிவியலுடைய வளர்ச்சியை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் நமக்கு அது உதவிகரமாக இருந்தது என்று சொல்லும்போது, 2016 கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருந்த தொலைக்காட்சியோட சேனல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 887 சேனல்ஸ். இன்றைக்கி நம்முடைய மொபைல் மூலமாக நம்ம பார்க்கக்கூடிய சேனல்ஸுடைய எண்ணிக்கை எவ்வளோ என்று சொன்னால் 150 சேனல் வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்த்துடலாம். நீங்கள் இப்படி தொலைக்காட்சி பெட்டிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை உணர்ந்தனால்தான் அன்றைக்கே நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இலவச அந்த கலர் தொலைக்காட்சியை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்த்தார் என்று சொல்லும் பொழுது, மக்கள் பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் தான் அந்த தொலைக்காட்சி வழங்குகின்ற அந்த திட்டம். அது மக்களாகிய நீங்கள் இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு விதத்தில் பெற்றோர்களாக நாம் தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதே போன்ற ஆசிரியர் பெருமக்கள் இது போன்ற கண்டுபிடிப்புகளை நம்முடைய பிள்ளைகள் கண்டுபிடிக்கும் பொழுது அதை ஊக்கப்படுத்த வேண்டிய அந்த கட்டாயம், ஏன்னா நமக்கு மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கின்ற அந்த வித்தியாசம் என்பதே, சிம்பான்சி என்று சொல்லக்கூடிய அந்த குரங்கனுடைய மூளையினுடைய அளவு 450 மில்லிமீட்டர், மனிதனாக இருக்கின்ற நம்முடைய மூளையோட அளவு 1400 மில்லிமீட்டர். எந்த விதத்தில் நாம் அவர்களிடமிருந்து நாம் வேறுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அறிவியல் மூலமாக சிந்திப்பதாக இருந்தாலும் சரி, புது புது கண்டிப்புகளை விரும்புகின்ற இது போன்ற எண்ணம் தான் மற்ற உயிரினமிருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுகின்றது. அதே போன்ற ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகள் கண்டுபிடிக்கிற இந்த கண்டுபிடிப்புக்கென்று
இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கின்றது, இந்தியாவுடைய அறிவியல் சார்ந்த சொத்தை பாதுகாப்புகின்றது ஒரு சட்டம், 1957 சட்டம். அதே போன்று காப்பி ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம், இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய அந்த விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற அந்த பணியிலும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சீனாக்காரன் கண்டுபிடிச்சதில் மிகவும் முக்கியமான விஷயம் எதுன்னு சொன்னால், அவன் தான் பேப்பரை கண்டுபிடிச்சான், அவன் தான் அச்சு கண்டுபிடிச்சான், அவன் தான் வெடி மருந்து கண்டுபிடிச்சான், அவன் தான் திசை காட்டுகின்ற கருவியை கண்டுபிடித்தான் என்று சொல்லும் பொழுது அதை இன்றைக்கு அவன் பெருமையோடு அதை எக்ஸிபிட் பண்ணுறான். நாமளும் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்டுபிடிப்பை உலக நாடு அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்ன இந்த ஆக்ட், நான் சொன்ன இந்த காப்பி ரைட்ஸ் ஆக்ட், நான் சொன்ன இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இதையெல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கின்ற நீங்களும் அதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் பார்த்தவர்களும் வெறும் மாணவர்களாக பார்க்கவில்லை, எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியர்களை, எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவர்களை, எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அப்துல் கலாம் போன்ற ஒரு விஞ்ஞானிகளை பார்த்த ஒரு பெருமிதத்தோடு தான் இங்கே நின்று நான் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து இந்த கல்வி பணியை நீங்கள் இங்கே இருக்கின்ற நம்முடைய ஐயாவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் இந்த கல்வி பணியை நீங்கள் சிறப்பாக நீங்கள் அதை நடத்திவிட வேண்டும். ஒரு பள்ளி வளாகம் ஒரு கல்வி என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு குழந்தை இங்கே உள்ளே வந்துவிட்டு 12 முடிச்சுட்டு வெளில போகும்போது நல்ல மனிதனாக போனாதான் அதுதான் மிகப்பெரிய தேர்ச்சி. ஆக ஒரு நல்ல பண்புகளையும் கற்றுத்தருகின்ற இடமாக இந்த இடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.